தொடர்வது விரைவு செய்திகள். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் 2,16,00,000 மதிப்பீட்டில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் ஜெனரேட்டரை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். நிமிடத்திற்கு 1,000 லிட்டர் ஆக்ஸிஜனை உற்பத்தி செய்யும் இந்த இயந்திரத்தை இயக்கி வைக்கும் தொடக்க நிகழ்ச்சியில் ராயபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி, அரசு முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், மருத்துவக் கல்வி இயக்குநர் நாராயணபாபு, மருத்துவக் கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் ஜெமீலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து கோவில்களிலும் சுத்தம் செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரம் தானுமாலையன் கோவிலில் உள்ள புராதன மூலிகை ஓவியங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், 9 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி இருந்த மூலிகை ஓவியங்கள் தற்போது சீர் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கோவில்கள் சரி செய்யப்பட்டு மாதம் ஒருமுறை உளவார பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பாரத் ஸ்டேட் வங்கி அடிப்படை சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மின்னணு பரிமாற்றத்தில் கட்டணம் கிடையாது என அவ்வங்கி தெரிவித்துள்ளது. ஜன்தன் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களிடமிருந்து பணம் பரிமாற்றத்திற்கு SBI வங்கி கட்டணம் வசூலித்ததாக எழுந்த பிரச்சினைக்கு ஊடகங்களுக்கு பதிலளிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேலும் அடிப்படை சேமிப்பு வைப்பு கணக்குகளுக்கு எவ்வித அடிப்படை பரிமாற்ற கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை என்று கூறியுள்ளது. அதே நேரத்தில் UPI மற்றும் ரூபிபே பற்று அட்டை மூலம் பணப்பரிமாற்றம் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கும் இது பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் கடந்த 10 நாட்களில் முதன்முறையாக காற்று மாசுபாட்டு நிலை மேம்பாடு அடைந்துள்ளது. தில்லி காற்று மாசு 303 என்ற மிக மோசமான நிலையில் இருந்து தற்போது 280 என்ற நிலையை அடைந்துள்ளதாக காற்று தரம் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது. தேசிய தலைநகர பகுதியை பொறுத்தவரை காற்று மாசுபாட்டு நிலை மிக மோசம் என்பதிலிருந்து மோசம் என்பது வரை மாறி மாறி அமைந்திருந்தது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் உள்ளூர் தரை மேற்பரப்பு காற்று வேகம் அதிகரிக்கும் என்பதால் காற்றின் தரம் மேம்படும் என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ரிக்டர் அளவுகோலில் 4.4 என்ற அளவில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நில அதிர்வு இன்று காலை சுமார் 9 மணி அளவில் கேம்பல் பே பகுதியில் கிழக்கு வடகிழக்கே 10 கிலோமீட்டர் ஆழத்தில் உணரப்பட்டதாக அம்மையம் தெரிவித்துள்ளது.